வசந்த் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம். ஊரும் பேரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அது என்னங்க ஊரும் பேர் நிகழ்ச்சி, ஊருக்கு பேர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பேர் எப்படி வந்தது, ஏன் வந்தது, எப்போ வந்தது, எதுக்கு வந்தது, இந்த விஷயம் தெரியுமா? ஆ, அதானே தெரியாது. இதை எடுத்து சொல்லுவதுதான் ஊரும் பேரும் நிகழ்ச்சி. உங்களுக்கு மட்டுமா சொல்கிறோம், இந்த உலகத்துக்கே சொல்கிறோம். யார் மூலமாக? வசந்த தொலைக்காட்சியின் ஊரும் பேரும் நிகழ்ச்சியின் மூலமாக. இன்றைக்கு நம்ம மூன்று ஊர்கள் கிளம்புறோம். கிளம்பும் போது உங்கள்கிட்ட ஒரு விடுகதை போடுறேன், நீங்கள் யோசிச்சுட்டே வாங்க. நிகழ்ச்சி நிறுதியில் அதற்குண்டான விடையை சொல்லுங்கள். ஆணுக்கு எட்டாதது பெண்ணுக்கு எட்டும், ஆணுக்கு கிட்டாதது பெண்ணுக்கு கிட்டும், ஆணுக்கு சேராதது பெண்ணுக்கு சேரும், ஆணுக்கு முடியாதது பெண்ணுக்கு முடியும். அது என்ன, கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? யோசிங்க. சரி, இன்றைக்கி நம்ம மூன்று ஊர்களுக்கு கிளம்புறோம். முதல்ல எந்த ஊருக்கு போகிறோம் தெரியுமா? சென்னைக்கு அருகில் உள்ள ஆவடி அப்படிங்கிற ஊருக்கு போகிறோம். ஆவடின்னு ஏன் ஆனா என்ன ஆ அப்படின்னா ஆச்சரியம். அட இல்லைங்க, ஆவன்னு ஒரு தமிழ் சொல், ஒரே சொல். பூ அப்படின்னா அது ஃப்ளவர், மலர். கை அப்படின்னா ஹேண்ட். ஆ அப்படின்னா தெரியுமா, பசு. ஆவினம், ஆவின் பால் அப்படின்னா என்ன பால், ஆவின் பால் என்ன அர்த்தம், ஆவென்றால் பசு, பசுவினுடைய பால். ஆனால் கொடுக்குறது எருமை பால், பேர் என்னமோ ஆவின் பால், ஆனால் நமக்கு கிடைக்கிறது எருமை பால், பசுமாலு எல்லாம் கலந்து ஒன்று மண்ணாக போட்டு அடித்து தான் கொடுக்குறாங்க நமக்கு. அப்போ ஆவடினா பசுமாடு நிறையா அந்த ஊரில் இருந்திருக்கு. அப்படியா, வேற என்ன இருக்கு? பிறங்கி மதி கொடுத்துருக்கு ஆவடியில், பிறங்கி பிறங்கு தொழிற்சாலையே இருக்குதுங்க. ஆமாங்க. அது மட்டுமா, இந்த இராணுவத்துக்கு போகிறாங்கல்ல அவங்களுக்கு துப்பாக்கி செய்கிறதெல்லாம் ஆவடியில் செய்கிறாங்க. துப்பாக்கி ஏகே 47 என்னென்னமோலாம் செய்கிறாங்களோருக்கு. அப்புறம் அவங்களுக்கு இந்த உடை தயாரிக்கிற தொழிற்சாலை மட்டும் ஆவடியில் இருக்குது. அதாவது ஊசியிலேருந்து பீரங்கி வரைக்கும் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கே இருக்குது. அப்போ ஆவடி என்னென்னா எதிரி ஆளை அடி அப்படி போகிறான்னா. சரி வாங்க, அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்போம். இந்த ஆவடி எப்படி வந்தது அப்படின்னு இங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்போம். அதுக்கு முன்னே இங்கே ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, அதோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். உங்கள் பேர் என்ன? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, உங்கள் பேர்? கௌசல்யா. நானும் விஸ்வ வினோதினி. கீர்த்திகா. ஆமினா. ஐஸ்வர்யா. மகேஸ்வரி. செலின். சரி, நீங்கள்லாம் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? டென்த்து. எல்லாருமே டென்த்தா? நைன்த்தில் எல்லாம் நல்ல மார்க் எடுத்தீங்களா? டென்த்தில் நல்ல மார்க் எடுப்பீங்களா? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பீங்களா? சரி, நான் ஒரே ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்குறேன். இந்த ஆவடி அப்படின்ற பேர் எதுக்காக வந்தது, அதுக்கான காரணம் தெரியுமா? ஆவடி என்ன என்ன, ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஆவடி விளையாட்டுத்தனமா எதுவும் சொல்லக்கூடாது. சின்ன பசங்க கிட்ட வச்சு கூடாதுன்றது. உங்க பேரு? கே சுரேந்தர். கே சுரேந்தர், என்ன பண்றீங்க? இன்ஜினியரிங் பண்ணிட்டு ஜாப்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? உங்க பேரு? கோயம்பேடுல இருந்து காய்கறி ஒர்க் பண்ணி சப்ளை ஓட்டல் ஆர்டர் பண்ணிருக்கேன். என் பேரு ஏழுமலகன், நான் ஆட்டோ ஓட்டுறேன். ஓகே, உங்க பேரு? பிரபாகரன். ரஷீத். கார்த்திகேயன். ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தருக்காவது ஆவடின்ற பேர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ கேட்போம். ஆனா ஆவடின்ற பேர் வரது காரணம் என்ன தெரியுமா? ஆவடி, AVADI, ஆவடி, ஆம்னி வெஹிக்கிள் அம்னிஷன் டெப் ஆஃப் இந்தியா, கனரக வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் ஆவடி. இன்னும் சொல்லுங்க. AVADI ஆவடி. ஆமாம். ஆம்னி வெஹிக்கிள்ஸ் அம்னிஷன் டெப் ஆஃப் இந்தியா, கனரக வாகனத்தினுடைய HF, OCF, குளத்தின் பட்டி. ஆம்னி வெஹிக்கிள்ஸ், AARMED, ஆம்னி வெஹிக்கிள்ஸ் அம்னிஷன் டெப் ஆஃப் இந்தியா, ஆவடி, AVADI ஆவடி. இவர் சொல்றது கரெக்ட், கரெக்டா 100% கரெக்ட். இவர் சொல்றது கரெக்ட்ன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தப்புன்னு சொன்னாரு கண்டிப்பா. அதனால தான் ஆவடி அப்படிங்கற மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க கூட சொன்னாங்க, ஏ ஃபார் வி ஃபார் ஏ ஃபார் பி ஃபார் அப்படிங்கற மாதிரி வந்து அப்படினாங்க. இவர் அந்த கரெக்டா அந்த இது சொன்னாங்க, ஏ கனரக வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கிற ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மென்ட் தான் ஆவடி. அதுக்கு தான் ஆம்னி வெஹிக்கிள்ஸ் அம்னிஷன் டெப் ஆஃப் இந்தியா. சூப்பர்னா சூப்பர்னா. இவர் சொல்றது கரெக்டா இல்ல இவர் சும்மா சொல்றாரா அப்படினு, இவர் சொல்றது கரெக்டா இருக்குமா? அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்கார் போல். நாங்கள் இன்றைக்கி தான் இங்கே வந்திருக்கோம் சென்னைக்கு. ஆவடி இதுதான்றதே எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும். நீங்கள் வெரி குட். உங்களை பார்த்து நான் கேட்ட முடியலாம் என்ன கரெக்டாக இருக்குமா? அவர் தலை இந்த ஏரியா தலை கரெக்டாக சொல்கிறோம். ஓகே,
நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல பாஸ். ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து காவடி ஆடுவாங்க. சரி. அடிக்கடிக்க. சோ அதனால வந்து காவடி ஆடி ஆடி அந்த வந்து காலப்போக்குல அப்படியே ஆவடின்னு மாறிச்சு பாஸ். இவரே பாத்தீங்களா பூசா சொல்லுது இது. இதுதான் கண்மை. இதுதான். இங்க வந்து காவடி ஆடி இருக்கங்களா? அது வந்து காலப்போக்குல அந்த காவடி போய் காவ தேஞ்சி ஆவடி ஆகிட்டாங்க. இதுதான் பா சொன்னேன். இங்க பாரு தலைய நிக்கும்போது வால் எங்க ஆட கூடாது. இந்த ஆவடின்ற பேர் எதுக்கா வந்தது அப்படின காரணம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. உங்களுக்கு? தெரியாது. தெரியாது. சார் இது ஆவடின்றது மிலிட்டரி ஏரியா சார். ஆர்மடு ஆர்மடு வெஹிக்கிள் வெஹிக்கிள் விகே அமினிஷன் அமினிஷன் அந்த மாதிரி ஒரு அப்ரிவியேஷன் இருக்கு சார் இது. அந்த மாதிரி வரது தான் ஆவடி. இவர் அங்க ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி தான் சார் சொல்றாரு. ஆவடி அப்படிங்கிறதுக்கு என்ன அப்ரிவியேஷன்? சோ இவர் சொல்றதும் அவர் சொல்றதும் ஒண்ணா இருக்கிறதுனால நம்ம சேர்த்து வச்சு பாப்போம். கரெக்டா இருந்ததுனா கங்கிராட்ஸ் அப்படி நான் 100 அடி கை கொடுத்துருவேன். ஆனால் உண்மையான விளக்கம் என்னன்னு தெரியுங்களா? நீங்கள் வந்து 8:30 நம்ம வசந்த் டிவியில் ஊரும் பேரும் நிகழ்ச்சியை பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஊருக்கான விளக்கங்கள் நீ தெரிஞ்சுக்கிங்க. என்ன பண்ணுறீங்க சார்? உள்ளே தான் சார் ஹெச்எஃப்ல ஒர்க் பண்ணுறேன் சார். உள்ளே வேலை செய்கிறீங்களா? ஆமாம் ஹெச்எஃப் ஹெச்எஃப்ல சார். ஹெச்டிஎஃப் ஓகே. தேங்க்யூ வெரி மச். நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். நன்றி. நம்மளும் கேட்டோம் அவங்களும் சொல்கிறாங்க எல்லாரும் இந்த தொழிற்சாலை தான் சொல்கிறாங்க. ஆவடி. ஆமாம். சரி வாங்க ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போம். பெயர் வர காரணம் என்ன? சென்னை மாநகராட்சியில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆவடி. இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் படிப்படியாக வளர்ந்து இன்று வர்த்தகம் தொழில் வளர்ச்சி பெற்று விளங்குகின்றது. மத்திய அரசின் முக்கிய இராணுவ தளவாடங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இங்கு உள்ளதால் பல்வேறு மாநில மக்களும் இங்கு வாழ்ந்து வருகின்றார்கள். இனி இந்த ஊருக்கு ஏன் ஆவடி என்று பெயர் வந்தது என்று காணலாம். ஆங்கில எழுத்துகளில் ஏ என்பது ஆம்டு, வி என்பது வெஹிக்கிள்ஸ், ஏ என்பது அம்யூனிஷன், டி என்பது டெபியூட், ஐ என்பது ஆஃப் இந்தியா என்று 5 ஆங்கில எழுத்துகளும் 5 அர்த்தத்தில் அமைந்து ஆவடி என்ற பெயர் பெற்றது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். ஆவடிக்கு ஏன் இந்த பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஊர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் போகிறோம் தெரியுமா? ரொம்ப தள்ளி இருக்குது ஒரு ஊர். 49 ஊர் கடந்தால் வரக்கூடிய ஊர் 50வது ஊர். அதான் அம்பத்தூர். 50 ஊர். அது 50 ஊரா இல்லை 50 ஊரா இல்லை 50 ஊரா? 50 ஊர். அப்படின்னா 50 ஊர். அப்படியா? என்ன அம்பத்தூர்? நல்லா யோசிங்க, விடை கிடைக்கும். இப்போ அம்பத்தூரை எப்படி இருந்திருக்கணும்னு நீங்கள் யோசிங்க. 50 ஊர், அதான் அம்பத்தூர். 50 ஊர், 50 ஊர் வந்துருச்சா? 50 ஊர், 50 ஊர். இறைவன் மீது பற்று உடைய ஊர். கோயில் நிறையா இருக்கியா? அவ்வளோதான். அந்த ஊர் மக்கள்லாம் இறைவனையே நம்பியிருக்காங்க. யாரையும் நம்பியில்லை. ஐயன்பற்றூர், 50 அம்பத்தூர். இப்படி தான் மருவி இருக்கணும். சரி வாங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்போம். இப்போ நான் வந்திருக்க இடம் 20, 30, 40, 50. இந்த 50க்குள்ளே போய் இந்த 50 மக்கள்கிட்ட 50 அப்படின்ற பேர் எதுக்கு வந்தது, அதுக்கு உண்டான காரணம் என்னென்னு போய் கேட்போம். வரீங்களா? ஹாய், எப்படி இருக்கீங்க? ஓகே அண்ணா, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் முகமது ரசம். என் பேர் சஹின் சார். தமிமன் சார். சீனிவாசன். அப்பு. எம் சேட்டுத்துறை. அப்பு அப்பு. உங்களை யாராவது லைஃப்பில் அப்பு இருக்காங்களா? இல்லை சார். இல்லை. நீங்கள் தான் அப்பு இருக்கீங்க? நான் தான் அப்பு இருக்கேன். இவர் தான் அப்பு இருக்கார். ஓகே, இவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். அம்பத்தூர் அப்படின்ற பேர் எதுக்காக வந்துச்சு, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? தெரியல சார். நான் சொல்கிறேன் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். அம்பத்தூர்ன்ற பேர் எதுக்காகனா, ஒரு காலத்தில் வந்து இங்கே மான் மேய்ஞ்ச இடம், அதெல்லாம் அம்பு அடிச்சு மான் புழு, அதனால அம்பத்தூர்னு வச்சுக்கிறாங்க. மான் மேய்ஞ்சின்னு இருக்கும். மான் மேய்ஞ்சதுனால வேட்டையாடுகிறாங்க. இது அம்புல. அம்புல. அதனால வந்து அம்பத்தூர்னு சொல்லி தான் ஏற்கனவே புக்கில் வந்து போட்டுருக்க நான் பார்த்துருக்குறேன். இவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியல. இங்கே நிறைய மான் மேய்ஞ்சின்னு இருந்ததான். அந்த மான் மேய்ஞ்சின்றதை அம்பு விட்டு அதனால அம்பத்தூர், அம்பு விட்டு அடிப்பாங்க அதனால அம்பத்தூர் அப்படின்றாரு. இவர் சொல்கிறது உண்மையான
பெரியவங்க ராஜா, உன்னை நான் என்ன கேட்டேன் தெரியுமா? அம்பத்தூர்னு பேர் எதுக்கு வந்ததுன்னு கேட்டேன். இல்லை, நான் நினைக்கிறேன் அம்பத்தூர்ன்ற ஊரில் வந்து எல்லாருமே அன்பாக இருப்பாங்க, அதனால அம்பத்தூர் அப்படி நான் வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்காதா சார்? அம்பத்தூர்ன்ற இது ஒரு காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து மான் மேஞ்ச இடம்னு சொன்னாங்க. அதே தான் சொல்கிறாரு. ஓகே, மான் மேஞ்ச இடத்துல அம்பு விட்டு அடித்ததுனால அம்பத்தூர். அண்ணா, உன் பேர் என்னண்ணா? சங்கரன். சங்கரன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கண்ணா? நான் வியாபாரம் பண்ணுறேன். என்ன வியாபாரம்னா? பழ வியாபாரம். பழ வியாபாரம் என்ன பழம்னா? ஞானப்பழமா? ஞானப்பழம் இல்லை, ஞானப்பழம் விற்கிறதுக்கு நான் ஈஸ்வரனா? ஆ, சரி சரி, அவர் தான் வித்தாரா பழத்தை? அவர் தான் ஞானப்பழம் விற்பார். ஈஸ்வரன் தான் ஞானப்பழம் விற்பார். அவையார் கேட்ட ஞானப்பழத்தை அவர் தான் கொடுப்பாரு. உங்களை பார்த்தாலே ஒரு பழம் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம். பழுத்த பழம், சாதாரண பழம் இல்லை, பழுத்த பழம். அண்ணே, அம்பத்தூர்ன்ற பேர் எதுக்காக வந்தது? அதுக்கான காரணம் தெரியுமா? எஸ்டேட்டு பூந்ததுனால அம்பத்தூர்னு வந்தது. யார் பூந்ததுனால? எஸ்டேட் வச்சாங்க, தொழில்பட்டதுனால அம்பத்தூர்னு வச்சாங்க. எஸ்டேட்ன்றதுனால அப்படின்னா இன்னொன்று கூட சொல்லலாம், அம்பேத்கர்னு பேரை வச்சு அம்பேத்கர்ன்றத அம்பத்தூர்னு வச்சுருக்கலாம். ஓகே, அண்ணன் என்ன சொல்கிறாரு? அம்பேத்கர்னு பேர் வச்சதுனால, அம்பேத்கர்னு பேர் இருந்ததுனால அம்பத்தூர் அப்படின்னு வந்துச்சுன்றாரு. அவர் சொல்கிறது உண்மையாக போயான்னு தெரியல. இங்கே இந்த அக்கா கிட்ட கேட்போம். அக்கா, உங்கள் பேர் என்னக்கா? ஷியாம்லா. ஷியாம்லா, உங்கள் பேருமா? சௌபாக்கியம். சௌபாக்கியம், சௌபாக்கியமாக இருக்கீங்கம்மா. அம்பத்தூர்ன்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க பேர்? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, என்ன பண்றீங்க? நான் காலேஜ், NIFT காலேஜ்ல படிக்கிறேன். NIFT காலேஜ்ல நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன். உங்களை பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி இருக்கு, அதனால தான் கேட்டேன். ஓகே, இப்போ ஒரு சின்ன கெஸ்ஸிங். இங்க அம்பத்தூர்ல வந்து எதுக்காக அம்பத்தூர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு காரணம் எதனால தெரியுமா? ஏதாவது கெஸ்ஸிங். ஒருத்தர் சொன்னாரு, இங்கெல்லாம் மான்லாம் நிறைய மேஞ்சிட்டு இருந்தது, அதை அம்பு விட்டு அடிச்சு பிடிச்சாங்க, அதனால அம்பத்தூர் அப்படின்னு வந்தது அப்படின்னாங்க. உங்க ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? என்ன தெரியுமா? சொல்லுங்க. பொய் தான் சொல்லுவீங்களா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அவங்க சொன்னது அந்த மானை பிடிச்சதெல்லாம் பொய். அப்போ இருந்து பிடிச்ச இடம் சார். ஐயோ, அவர் இங்கே தான் இருக்காரு, அவர் இங்கே தான் இருக்காரு, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. இல்லை, அவர் வந்து உண்மையை தான் சொன்னார், ஆனால் லைட்டாக பொய் மாதிரி இருக்குது. இன்னைங்கய்யா? ஆமாம். ஓகே, நீங்கள் அம்பத்தூர் அப்படின்ற பேர் வர்றது காரணம் என்ன தெரிஞ்சீங்கன்னா, வசந்தீவில் தினமும் நம்ம வசந்தீவில் 8:30 ஊரும் பேரும் நிகழ்ச்சியை பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊரை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். என்னண்ணே மாண்ணே, தேங்க்யூண்ணே. ஓகேண்ணே. ஐயன்பற்றூர், ஐயன்னா இறைவன், இறைவன் மீது பற்றுடைய ஊர் ஐயன்பற்றூர், அது அம்பத்தூரா மறுவீழ்ச்சி. இதுதான் நான் நினைக்கிறேன். சரி வாங்க, ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்ப்போம். அம்பத்தூர் அப்பெயர் வர காரணம் என்ன? சென்னை மாநகராட்சியில் அம்பத்தூர் என்பது தொழில் நகரமாக அறிமுகமான முக்கிய பகுதியாகும். தொழில் பூங்காவாக திகழும் அம்பத்தூர் மாநகரின் அனைத்து பகுதிகளுடன் போக்குவரத்து தொடர்பு உள்ள பகுதியாகும். ஆட்டோமொபைல், இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இங்கு மிகுதியாக காணப்படுகின்றன. இனி அம்பத்தூருக்கு ஏன் அப்பெயர் வந்தது என்று காண்போம். தொடக்க காலத்தில் இந்த பகுதி பல்வேறு சிற்றூர்களாக காணப்பட்டது. அவற்றுள் மங்களாபுரம், அத்திப்பேடு என்பன
மிகவும் முக்கியமானவைகளாகும். அத்திப்பேட்டை ஒட்டி ஒரு ஏரி அமைந்திருந்தது. அத்திப்பேடு ஏரி என்று அழைக்கப்பட்ட அந்த ஏரி நாளடைவில் அம்பத்தூர் ஏரி என்று அழைக்கப்பட்டது. இந்த அம்பத்தூர் ஏரியை பொறுத்தவரையில் இன்று குப்பைகள் நிறைந்து சில இடங்களில் ஆக்கிரமிப்புகளின் பிடியில் எல்லை குறுகி மிகவும் சிறிய ஏரியாக காணப்படுகின்றது. இந்த அம்பத்தூர் ஏரியை சுற்றி அமைந்துள்ள சிற்றூர்கள் இணைந்து ஒரு பெரிய நகரமாக மாறிய பின் அம்பத்தூர் ஏரியின் பெயரே ஊரின் பெயராக பெற்று அம்பத்தூர் என்ற பெயர் ஏற்பட்டுள்ளது. ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம். அம்பத்தூருக்கு ஏன் அந்த பேர் வந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க, அடுத்த ஊர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடம் இடைவேளைக்கு பிறகு சந்திக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஊர் போகிறோம் தெரியுமா? அம்பத்தூருக்கு அருகில் உள்ள பட்டாபிராம், ஆவடி தாண்டி பட்டாபிராம். என்ன பட்டாபிராம்? பட்டாபினா யார்? பட்டாபினா யார்? அந்த உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் மூணாவது தெருவில் இருக்கார், அவர் பேர் பட்டாபி. அதுவாக கேட்டேன் நான். பட்டாபி ராமன் இருக்கு, பட்டாபிஷேகம் சூட்டிய ராம், பட்டாபிஷேக ராம். அது நாளடைவில் பட்டாபி ராம் அப்படின்னு ஆகி போச்சு. அப்படித்தான், இது வேறு எதுவும் இருக்க முடியாதுங்க. சரி வாங்க, அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்போம். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பட்டாபிராம். பட்டாபிராமில் இருக்க மக்கள் இங்கெல்லாம் சுற்றி இருக்காங்க. இவங்க கிட்ட பட்டாபிராம்ன்ற பேர் எப்படி வந்தது, அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்போம். அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்ன? துளசி. துளசி என்ன துளசி? வெறும் துளசி? வீ துளசி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு டிஃபன் கடை நடத்துகிறேன். டிஃபன் கடை? ஓகே. அப்போ காலையில் வந்தால் நல்ல டிஃபன்லாம், இட்லி பொங்கல் வடைலாம் இருக்கு. சரி ஓகே, நீ உங்கள் பேர் என்னண்ணா? டேனியல். டேனியல், ரேஷன் கார்டெலாம் வச்சு கடைக்கு போகிறீங்களா? ஆமாம். ஓகே, போயிட்டு வந்தீங்க, பொருள்லாம் வாங்கிட்டீங்க, ரைட்டு. இப்போது ஒரு சின்ன கேள்வி, இந்த பட்டாபிராம் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பட்டாபிராம் அந்தளவுக்கு எனக்கு தெரியல. பட்டா இல்லையா இந்த இடத்துல? அப்புறம் தான் பட்டா போட்டாங்க. என்னது? பட்டாவே இல்லை இந்த ஊரில், அப்புறம் தான் பட்டா போட்டாங்க. ஓகே, இவருடைய அபிப்பிராயம் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் உங்கள் பேர் என்னண்ணா? நந்தன். கந்தண்ணா? நந்தன். ஆ, நந்தன். நந்தன், இந்த பட்டாபிராம் அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தம்பி சொன்ன தம்பி சொன்னது தான். நீங்கள் இடம் கொடுத்துட்டாரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடம் கொடுத்துட்டார். யார்? பீராம். பட்டாபிராம். பட்டாபிராம், ஒரே குழப்பமாகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இல்லை சார், எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது, டீசெண்டாக சொல்றீங்க. அம்மா உங்கள் பேர் என்னம்மா? கமலா. கமலா, பட்டாபிராம்ன்ற பேர் எதுக்காக வந்துச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணா நகர். அண்ணா நகர். இங்கே என்ன வேலை உங்களுக்கு? கடைக்கு வந்தோம். அங்கே இல்லாத கடையா? இங்கே இருக்குதா? கேள்விப்பட்டிருக்கேன். என்ன தேவி? கௌரி தேவி. கௌரி தேவி. உங்கள் பேர்? சகுந்தலா. சகுந்தலா. ராமி. ராமி. நீங்கள் எந்த ஊர்? எந்த எந்த ஊர்மா? ராஜஸ்தான். எல்லாம் ராஜஸ்தானா? ஓகே. பட்டாபிராமில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் பட்டாபிராமில் இல்லை சார், மாதாவரம். நீங்கள்? நாங்கள் பட்டாபிராம் 40 வருஷம். 40 வருஷமாக பட்டாபிராமில் ராமி அம்மா இருக்காங்க, கரெக்டா? ஓகே. இப்போ பட்டாபிராம் அப்படின்ற பேர் எதுக்காக வந்தது தெரியுமா? எனக்கு எனக்கு பிடிச்சது பாப்கார்ன். சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம பேர் வந்து சையத் அகமது. ஜூஸ் கடை. நம்ம ஜூஸ் கடை பண்றாங்க. ஆமா. எவ்வளவு நல்லா பண்றாரு. இது வந்து 3 வருஷமா செய்யறோம். 3 வருஷமா. பிறந்ததெல்லாம் இங்க தானா? ஆமா. சைடிங். சைடிங். ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஆமா. ஓகே, நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல்? லெமன் சோடா. லெமன் சோடா. ஆமாம். நன்னாரி சர்பத்து. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நம்மளுக்கு எத்தனை பசங்க?
எனக்கு ரெண்டு ஓ சாரி உங்களுக்கு ரெண்டு பசங்க ரைட்டு சாரி 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 ஓகே சொல்லுங்க இப்போ பட்டாபிராம் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்ற காரணம் அங்கே ரெண்டு மூணு பேர் வேறு வேறு மாதிரி சொன்னாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதாவது இங்கே பட்டா இப்ராஹிம் சொல்லி ஒருத்தர் இருந்தார் பட்டா இப்ராஹிம் கேட்டுக்குங்க இவர் புதுசாக சொல்கிறாரு பட்டா இப்ராஹிம் ஒருத்தர் இருந்தார் ஆமாம் சரி அவர் வந்து பட்டா வாங்கி கொடுத்துருந்தார் ஓ சரி இப்ராஹிம் ஆமாம் இப்ராஹிம் வந்து ரியல் எஸ்டேட் அவர் ஓ ஆமாம் அதனால வந்து பட்டா இப்ராஹிம் சொல்லி வந்தது பேர் பட்டா இப்ராஹிம் தேய்ச்சி பட்டாபிராம் அப்படின்னு ஆமாம் பார்த்தீங்களா சார் பட்டா வந்து வாங்கி கொடுத்த ஒரு பேர் இப்ராஹிமா பட்டா இப்ராஹிம் பட்டா இப்ராஹிம் அப்படின்ற பேரை காலப்போக்கில் தேய்ச்சி தேய்ச்சி பட்டாபிராம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்குன்னு நம்ம பாய் சொல்கிறாரு இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி பாய் ஓகே சார் இவர் சொல்கிற கரெக்டாக இருக்குமா கரெக்டாக தான் இருக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க இது உண்மையான தகவல் என்னன்னு நம்ம 8:30 நம்ம வசந்த் டிவியில் ஊரும் பேரும் நிகழ்ச்சியை பாருங்கள் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுங்க சரிங்களா ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய் தேங்க்யூ அண்ணன் அதுதாங்க பட்டாபிராம பட்டாபிஷேகம் அந்த சேகம் சுருங்கிடுச்சு ராமன் அது ராம்ங்கிறது ராமன் ராமன் ஆகிப்போச்சு பட்டாபிராமன்னு சுருங்கிடுச்சுங்க இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும் பட்ராம் அப்படின்னு கூட ஆகலாம் அவர் பட்ராம்னா யாருன்னா அது வந்து ஒரு அது ஒரு பட்டறையில் வேலை செஞ்சுருந்தாருங்க ஒருத்தர் கொல்ல பட்டறையில் அப்புறம் என்னாச்சு அவர் தான் இந்த ஊரை விலைக்கு வாங்கினார் அப்புறம் அவர் பேரில் இருக்கிறதுனால பட்டறை ராமன் இருந்ததுங்க அப்புறம் மெல்ல சுருங்கி போய் பட்ராமன் ஆகி போச்சு இன்னும் பின்னாடி யாராவது ஒருத்தர் சொல்ல அப்படிலாம் கிடையாது பட்டாபிஷேகராம் அதுதான் சரி வாங்க ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்க்கலாம் பட்டாபிராம் அப்பெயர் வர காரணம் என்ன பட்டாபிராம் சென்னை மாநகராட்சியில் உள்ள சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் ஆவடியை அடுத்து அமைந்துள்ளது தொடர்வண்டி நிலையமும் பட்டாபியில் அமைந்துள்ளது அத்துடன் இங்கிருந்து சாலை வழி போக்குவரத்தும் முக்கிய நகரங்களுக்கு உள்ளன தொழில் வளம் கல்வி சாலைகள் இரும்பு தொடர்பான வேலைகள் என்று பல வகையான தொழிற்சாலைகள் உள்ள தொழில் நகரமாக பட்டாபிராம் விளங்குகின்றது இனி பட்டாபிராம் என்று ஏன் அப்பெயர் வந்தது என்று காண்போம் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த பகுதியில் பட்டாபிராம் என்னும் பிராமண நிலக்கிழார் வாழ்ந்திருக்கிறார் அவர்காலத்தில்தான் இந்த பகுதிக்கு தொடர்வண்டி சாலையும் இணைப்பும் அமைக்கும் வேலை நடைபெற்று இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் பட்டாபிராம் இலவசமாக தனது நிலத்தை தொடர்வண்டி சாலைக்கும் தொடர்வண்டி நிலையத்திற்கும் வழங்கியுள்ளார் அத்துடன் தனது நிலத்தின் பெரும் பகுதியை தானமாகவும் வழங்கியுள்ளார் பட்டாபிராம் வழங்கிய நிலத்தின் காரணமாக இங்குள்ள தொடர்வண்டி நிலையத்திற்கு பட்டாபிராம் என்று பெயர் வந்தது பட்டாபிராம் என்ற அந்த பெயரே பின்னர் இந்த ஊருக்கும் வழங்கலாயிற்று ஆதாரபூர்வமான படக்காட்சியை பார்த்தோம் பட்டாபிராமுக்கு ஏன் இந்த பேருந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம 3 ஊர்களுக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்தாச்சு இப்போ நான் போட்ட விடுகதை என்னாச்சு விடையும் என்னாச்சு ஆணுக்கு 8வது பெண்ணுக்கு 8 இந்த நாட்டில் ஆமாம் ஆணுக்கு 8வது பெண்ணுக்கு 8 அது என்னது நான் சொல்லட்டா என்னடா இதுதான் நம்பிக்கணுங்க உதடு ஆண் அப்படின்னு சொல்லுங்கள் வாய் பிறந்துட்டு தான் இருக்கும் உதடு ஒன்றா சேராது ஆண் பெண் பெண் உதடு சேராமல் பெண்ணுன்னு சொல்ல முடியாது நீங்கள் ஆணுக்கு 8வது உதடு பெண்ணுக்கு 8 இப் பா பான்னு சொல்லும்போது பா பா பி பூ பே 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 இந்த பானை வரிசையில் உதடு சேராமல் நீங்கள் சொல்ல முடியாது அப்போ ஆணுக்கு 8வது உதடு பெண்ணுக்கு 8 அதனால் உதடு என்பது சரியான உடை சரி வாங்க நாளைக்கு மறுபடியும் 3 ஊர்களுக்கு புறப்படுறோம் அதுவரை உங்களோட வணக்கம் கூறி விடைபெறுவது நான் தான்